அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2019 ஹோம் ரிப்பனில் இப்போ இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இந்த கமாண்ட் அதாவது என்னென்னா, புல்லட்ஸு, நம்பரிங் அண்டு மல்டி லெவல் லிஸ்ட், இந்த மூணு கமாண்டை பற்றி பார்ப்போம். புல்லட்ஸ்னால் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் அடிக்கிறீங்க, இந்த மாதிரி டிசிஏ, டிடிபி இந்த மாதிரி அடிக்கும் போது, இதில் சைடில் வந்து ஏதாச்சும் ஒரு டாட்ஸ் மாதிரியோ இல்லை ரைட் ஆரோ மாதிரியோ, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, புல்லட்ஸுங்கிறது, இல்லை ஒரு ஆர்ச் சிம்பிளோ இந்த மாதிரி, இல்லை ஒரு புக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு மவுஸ் சிம்பிள் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு என்ன பேர் சொல்கிறது, புல்லட்ஸுங்கிறது. அப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் இந்த ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். ரெண்டு விதத்தில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த டைப் பண்ணியிருக்கேன், ரெண்டு ரெண்டு வேர்டு மட்டும் டைப் பண்ணியிருக்கேன், டிசிஏ டிடிபின்னு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த புல்லட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த இதை போய் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சில புல்லட்ஸில் ஸ்டைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் கர்சரை மூவ் பண்ணவே இங்கே ப்ரீவியூ காட்டும், உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைட் ஆரோ வேணுன்னா ரைட் ஆரோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் ஆரோ வந்துடும். இந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிவி வந்து ரெசியூம் அடிக்கிறீங்க, ரெசியூம் அடிக்கும்போது சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ரைட் ஆரோ போட்டோ இல்லை ஒரு ஆறு ஸ்டார் போட்டோ ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் அடிக்கலாம், அந்த மாதிரிலாம் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் டைப் பண்ணி முடிச்சது அப்படி செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிட்டு நேராக அந்த புல்லட்ஸ் டாட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ திருப்பி எனக்கு நார்மலாக வரணும் நன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்துடும். இப்போ திருப்பி ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிங்க. இப்போ இதில் இல்லாத சிம்பிள் ஏதாச்சும் வேணும், எனக்கு வந்து முக்கியமாக என்ன ஒரு அஞ்சாறு சிம்பிள் தான் இருக்குது, எனக்கு தேவையில்லை இது நல்லா இல்லை, எனக்கு புது சிம்பிள் ஏதாச்சும் வேணும்னு நினச்சி இருக்கு பாருங்கள். சேஞ்ச் லிஸ்ட்டு லெவல் இருக்குது, இல்லைன்னா டிஃபைன் நியூ புல்லட் இருக்குது பாருங்கள், இந்த போய் எடுத்துங்க. டிஃபைன் நியூ புல்லட்னு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், பிக்சரு சிம்பிள்னு வரும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உங்கள் ஃபாண்ட்டு எல்லா ஃபாண்ட்டுமே இங்கே வரும். இந்த ஃபாண்ட்டை அப்படி கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ளே உங்களுக்கு இருக்கும். இப்போ இதே மூவ் பண்ணி பாருங்கள், மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில சிம்பிள்லாம் கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ தேவைப்பட்ட சிம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி டாட்ஸ் வேணும்னு வச்சிங்களேன், கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த டாட்ஸ் இங்கே வந்துடும். இங்கே ஓகே பண்ணுங்கள், இந்த டாட்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? திருப்பி பாருங்கள், இந்த புல்லட்ஸை போய் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு டிஃபைன் சேஞ்ச் லெவல் வந்து சும்மா லெவல் மாற்றுறதுக்காக உள்ளது, வேணும் லெவல் வேணால் மாற்றி பாருங்கள். அந்த டாட்ஸில் எனக்கு எப்படி வேணும், சின்னதாக வேணும், பெருசாக வேணும், இந்த மாதிரி உள்ளது. இந்த டிஃபைன் நியூ லெவல்னு இருக்குது பாருங்கள், அதாவது டிஃபைன் நியூ புல்லட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள் சிம்பிள்னு இருக்கும், சிம்பிளை கிளிக் பண்ணும்போது பிக்சர்னா பிக்சர் இருந்துச்சுன்னா பிக்சரை எடுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பிக்சரை வந்து ஆஃப்லைன்லேயோ இல்லை ஒர்க்கில் இது ஆன்லைன்லேயே இருந்துச்சுன்னா நீங்கள் போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம், பிக்சரை போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நான் சிம்பிள் வேணும்னா சிம்பிளை எடுத்துக்கலாம். நீங்கள் சிம்பிள் கொடுத்துட்டு உங்கள் ஃபாண்ட் உள்ளே போவோம், உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ இதில் போய் நீங்கள் தூக்கிக்கலாம். நீங்கள் ஓகேங்களா? இதில் இல்லாத சிம்பிள் வேறு ஃபாண்ட்டை வேணால் சூஸ் பண்ணி பாருங்கள். சில ஃபாண்ட்டே வந்து இந்த விண்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சில சிம்பிள்ஸ்லாம் இருக்கும், இந்த பாருங்கள் இதை கொடுத்து பாருங்கள், கொடுத்துட்டு ஓகே கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இந்த புறா பறக்கிற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சிக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ அந்த புல்லட்ஸில் போய் மாற்றிக்க வேண்டியது. புல்லட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபைன் நியூ புல்லட்னு கொடுத்துட்டு போய் மாற்றிக்கிங்க. அதில் போய் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அந்த இருக்குது பாருங்கள், எந்த சிம்பிளும் ஃப்ளைட்டு பறக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அதில் போய் ஃபாண்ட்டை மாற்றிக்க வேண்டியதான், ஃபாண்ட்டை மாற்றிட்டு செஞ்சு பார்க்க வேண்டியதான். நீங்கள் இந்த பாருங்கள் ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிற மாதிரி இருக்குது, கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஓகே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள்லாம் வேணால் நீங்கள் புல்லட்ஸ் மூலம் போய் எடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்பரிங். இந்த நம்பரிங் கிளிக் பண்ணி பாருங்கள், நம்பர் ஸ்டைலில் இருக்கும், ஒன் டூ த்ரீ வேணுமா இல்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு போட்டு இது போட்டிருக்கோம், அதாவது ப்ராக்கெட் போட்டிருக்கோம், இல்லை இந்த மாதிரி ரோமன் லெட்டரில் வேணுமா, இல்லை இந்த மாதிரி ஏபிசியில் வேணுமா, இந்த மாதிரி டைப்பில் வேணுமா, இந்த மாதிரி டைப்பில் வேணுமா, உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய் மாற்றிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது அதுக்கு அடுத்தது மூணாவது என்ன இருக்குன்னா மல்டி லெவல்னு இருக்குது. மல்டி லெவல்னால் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கோம், அதாவது எப்படின்னா இப்போ டிசிஎன் டைப் பண்ணியிருக்கோம், அது உள்ள வேர்டு எக்ஸலு பவர் பாயிண்ட்டு அக்சஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி டிடிபின்னு கொடுத்துருக்கோம், அது உள்ள பேஜ் மேக்கரு ஃபோட்டோஷாப்பு குரல்ரான் இருக்குது. அப்போ பாருங்கள் இந்த டிசிஏங்கிறது ஒரு இது, அது உள்ள இந்த மாதிரி சப் அது டிசிங்கிறது கோர்ஸ் நேமு, அது உள்ள என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த மல்டி லெவல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு இந்த மாதிரி, இது வந்து மல்டி லெவலுங்கிறது. அது மாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்று
ரெண்டு 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 மூணு இது இந்த அதாவது இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் இந்த டேபிள் ஆஃப் டைட்டில் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புக்கு இருக்குன்னா, புக்கு இருக்குதுன்னா ஃபஸ்ட்டில் வந்து முதல் பேஜ் கிரியேட் பண்ணுவோம், கண்டென்ட்ஸ் சொல்லி கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த இந்த டைட்டில் இந்த பேஜில் இருக்குது, இந்த டைட்டில் இந்த பேஜில் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு மல்டி லெவல் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, மல்டி லெவலில் கொடுத்து மாற்றி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இது வந்து ஒன்றில் ஏபிசிடி இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி ரெண்டில் ஏபிசிடி இந்த மாதிரி டைப்பில் இருக்குது, அதான் மல்டி லெவலுங்கிறது. மல்டி லெவலில் கொடுத்து பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஸ்டைலில், அதாவது ஒன்று ஏபிசிடி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அதுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள் ஆர்டிக்கல் ஒன்று டிசிஏ, அதில் வந்து செக்ஷன் ஒன்று, செக்ஷன் ஒன்று 0.2, 1.03 இந்த மாதிரிலாம் வருது பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் அதுக்கு கீழே சப்பு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மல்டி லெவல் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில், புல்லட்ஸ்னால் என்ன, நம்பர்ஸ்னால் என்ன, நம்பரிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அடுத்தது மல்டி லெவல்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த மூணையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.